சொகுசு கப்பலில் நடந்த ஆனந்த் மற்றும் ராதிகாவின் திருமணத்திற்கு முந்தைய நிகழ்வில் அவர் அணிந்திருந்த ஆடை குறித்த தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. பிரபல தொழிலதிபரின் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி மற்றும் பிரபல தொழிலதிபரின் மகள் ராதிகா மெர்ச்சன்ட் ஆகிய இருவருக்கும் சமீபத்தில்தான் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. மேலும் அவர்களது திருமணம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி மும்பையில் வெகு விமர்சையாக நடக்க உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்தியாவில் ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்கு முன்னதாக நிகழ்வில் வெகு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட நிலையில் பாலிவுட் பிரபலங்கள் பலர் பங்கேற்க ஐரோப்பிய நாட்டின் கடல் பகுதியில் 3 நாள் பயணமாக ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சனின் திருமணத்திற்கு முன்னதாக நிகழ்வுகள் சொகுசு கப்பலில் நடைபெற்றது. பிரபல கிரிக்கெட் வீரர் தோனி கூட இந்த விருந்தில் பங்கேற்றார். இந்நிலையில் அந்த சொகுசு கப்பலில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களில் ஒரு முக்கியமான தொகுப்பு குறித்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா ஆகிய இருவரும் கடந்த சில ஆண்டுகளாக காதல் வையப்பட்டு இருந்தது அனைவரும் அறிந்ததே. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய பிறந்த நாள் ஒன்றுக்கு ஆனந்த் தனக்கு நீண்ட நெடிய காதல் கடிதம் ஒன்றை எழுதியதாக கூறியுள்ளார் ராதிகா. மேலும் அந்த காதல் கடிதத்தை தனக்கு வாழ்நாள் முழுவதும் சுமந்து செல்ல ஆசைப்பட்டு அதை ஒரு ஆடையாக வடிவமைக்க முடிவு செய்திருக்கிறார். அதனை எடுத்து லண்டன் நகரை தலைமையாக கொண்டு செயல்பட்டு வரும் மிகப்பெரிய ஆடை வடிவமைப்பு நிறுவனத்தின் தலைவரான ராபர்ட் ஒன் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு ஒரு கவுனில் ஆனந்த் அம்பானியின் தனது 22 வயதில் ராதிகாவிற்கு எழுதிய அந்த காதல் கடிதத்தை அச்சிட்டு வழங்கியுள்ளார் ராபர்ட். இது குறித்து வெளியான புகைப்படங்கள் தற்பொழுது இணையத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி பகிரப்பட்டு வருகிறது. மேலும் இந்த உடையின் விலை குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை. வருகின்ற ஜூலை 12ஆம் தேதி மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் கன்வர்ஷன் சென்டரில் அவர்களது திருமணம் நடக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.